ஜெய் சீதாராம். அரியன் பாதுகாதாசம். சுக்கிலம் பரதரம் விஷ்ணு சசிவனம் சர்பூஜம் பிரசன்னானம் தாயே சர்வீக்கன உபசாந்தி கஜானிதம் பூதநாதம் கோபிதம் பாலபதரங்கீஸ்வர விக்னேஸ்வரய நமக. பண்டை நாதவன் பஜனை கீர்த்தியன் மட ஆன்மலர் பாதம் குட்டி அனுமந்த குரு ஐயா சரியம்ம பஜனை பாட கருத்தில் இருப்பாதுய்யா பெருபுசாமி என்னை காக்கவர்ஷி ராமதுவா புட்டி புட்டி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு நாங்கள் நந்தனும் குழந்தைதும் கருவித்து துமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் முண்டைந்தா வாக்குண்டா நலமனம் உண்டா மாமலரா நோக்குண்டா மீனுங்க அது புக்குண்டு துப்பா திரும்பி தும்பிக்கான் பாதம் தப்பாம சார்வாதமுக்கு ஐந்து கரத்தை நானும் முந்தினேன் நந்தி மகந்தனே ஞானக்குள் நீர் புத்தி வித்தாடி போட்டுண்டேனே ராமா. நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியும் கொடுங்கப்பா, தெளிஞ்ச ஞானத்தை கொடுங்கப்பா, எல்லாருக்கும் நல்ல செய்கிற எண்ணத்தை கொடுங்கப்பா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுங்கப்பா. ஜெய் சீதாராம். பகவானுடைய திருவடியை தவிர மீது யார்கிட்டையும் போய் நிற்காத வாழ்க்கையை கொடுங்கப்பா, நல்ல சொந்த பந்தத்தை கொடுங்கப்பா, நல்ல மக்களை கொடுங்கப்பா, நல்ல மனைவியை கொடுத்து நல்ல உற்றார் உறவினர் கொடுத்து தாய் தந்தையர் நல்ல தாய் தந்தையரை கொடுத்து கொடுத்துருக்கிய இனிமேல் ஒரு நல்ல சொந்தங்கள் கொடுத்து நல்லபடியாக என்னை வாழ வைங்கப்பா. இப்படி தான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். இப்படி கேட்டால் தான் இனிமேலாச்சும் கிடைக்கிறது அப்படி கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி வச்சோம்னா உடனேலாம் கிடச்சிடாது. அது போய் பிரம்மத்தை தொட்டுட்டு திரும்ப அது பல ரூபமாக இப்போ எப்படி ஒரு நெல் விலைய வச்சோம்னா உடனே சாப்பிட முடியுது. இப்போ விலைய வச்சோம்னா அடுத்து 3 மாதம் கழிச்சுல அந்த நெல்லை நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி அதாவது கர்மா வேலை செய்கிறது கொஞ்சம் நாளாகும். கர்மாங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. கர்மாவை யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னா அது இப்போயே விதை போட்டால் தான் பிற்காலத்தில் அது எதிர்காலத்தில் என்ன நடக்காமல் இருக்குன்னு அது. இப்போ ராமாயணத்தில் நம்ம ஏன் படிக்கிறோம் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அவர் அப்போ போட்ட விதை அப்போ போட்ட விதை இப்போ தான் அதுக்கான பலனை கிடச்சிட்ருக்கு. ராமாயணம் நடந்தது இப்போ ஏதோ ஒரு யுகத்தில், அந்த யுகத்தில் அவங்க அது மாதிரி கர்மத்தை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி தான் வாழணும், தர்மத்தோடு வாழணும், தர்மத்தோடு நடக்கணும், அதன் மொழியில் போகக்கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, யாரையும் மனசளவில் திட்டக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, ஒதுங்கி போகணும், நமக்கு யாராவது கெடுதல் பண்ணக்கூட ஒதுங்கி போகணும், சகித்து சகிப்புத்தன்மை உருவாக்கணும். இப்படி எல்லாத்தையும் ராமாயணத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நம்ம புட்டு புட்டு வைக்க போனோம்னா எல்லாம் அடுத்தது அவங்க எதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்பயே தன்னை சமர்ப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போட்ட விதையில தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லாட்டி இன்னொரு சீரழிஞ்சு சின்ன குணம் வாங்கி போயிருப்போம். இப்போ எனக்குள்ளே அவ்வளோ வக்கர குணம் இருக்கும், அவ்வளோ குளிர குணம் இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ கெடுதல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எது தடுத்து வச்சுருக்கு? இப்போ நான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாதாரண நவனி தான் நல்லவன் ஆஹா ஓஹோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற குடூரம், எனக்குள்ளே இருக்கிற குரோதம், காமம், லோபம், ஆச்சரியம் எல்லாம் எனக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எதை போட்டு கட்டுப்பிடிச்சு சங்கிலி போட்டு அடுக்கி உள்ளே இடி இடின்னு இடித்து வச்சுருக்குது எது அப்படின்னா இந்த ராமாயணம், இந்த பகவானுடைய திருவடி, பகவானுடைய நாமவழி, பகவானுடைய கதைகள், பகவானை பற்றி பேசுகிறது, பகவானை பற்றியே நினைக்கிறது, பகவானுடைய கதையை கேட்டுக்கிட்டே இருக்குது, அவருடைய லீலைகளை நினச்சிக்கிட்டே இருக்குது, அவருடைய லீலைகளை நினச்சி நினச்சி ஆனந்த கண்ணீர் ஓடிக்குது. இதெல்லாம் பண்ண கெட்ட விஷயங்களோட வீரியம் குறைஞ்சி போயிடும். நம்ம என்ன தான் நல்லதை நோக்கி பயணம் பண்ணாலும் கெட்டதோட இது வந்து தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலையே படுத்த வேண்டாம். நம்ம அவன் எவ்வளவுக்கு முன்னேறானோ, ஒரு டீம் இருக்குன்னா இந்த ஆப்போசைட்டில் டீமும் ஒரு இதாக விளையாடும்போது ஆப்போசைட்ல இன்னொரு டீமும் விளையாடும்ல, அதே மாதிரி வெற்றிகளும் தோல்வி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். அதை பற்றிலாம் நம்மளுக்கு கூடாது. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வாயாக பேசுகிறத வாயை கம்மி பண்ணிவிட்டோன்னா வாயினால் நடக்கிற கர்ம கம்மி. கண்ணால் நடக்கிற விஷயத்த கண்ணை கெட்ட விஷயத்த பார்க்கறத நிப்பாட்டிக்கிட்டோம்னா இந்த கர்மாவும் கம்மி. அடுத்தது வந்து என்ன, மூக்கு சில விஷயத்த நுகர்றோம், அதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம், அதை கட்டுப்படுத்திக்கிட்டால் அந்த கர்மம் கம்மி. இந்த கை, இந்த கால், இதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இதால் நடக்கிற கர்மாவும் கம்மி. அப்போ எதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு பகவான்கிட்ட கேட்டுக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் வேறு கர்மா செய்யாமல் இந்த இடத்துல உட்காந்து பகவானை பற்றி பேசுகிறேன், இது பகவானுடைய கர்மா. இந்த கர்மாவை செய்கிறதுனால பகவான்கிட்ட தான் என்னை இழுத்துட்டு போகும். இப்போ பகவத் கீதையை படிக்கிறதோ இல்லை ராமாயணம் படிக்கிறதோ பகவானை பற்றி நினைக்கிறதோ பேசுகிறதோ இதை செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா,
காலையிலேருந்து எவ்வளோ கெட்ட காரியங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த கர்மா அதை எடுத்துகிட்டு போய் என்னை செஞ்சுட்டு ஓகே. இப்போ நல்ல கர்மா என்ன, இங்கே உட்காந்து இந்த கால் இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு, இந்த கையை இதெல்லாம் விரிக்க சொல்லி இதை படிக்க சொல்லி இவ்வளோ வேதனைட்டுருக்கு, இது ஒரு நல்ல கர்மா. அதனால் பெருமாள்கிட்ட நம்ம சமர்ப்பிச்சிருவோம், சரணாகதி, வேறு நமக்கு வழியே இல்லை. சரணாகதியை தவிர நம்மள்கிட்ட வேறு எந்த ஆயுதமும் இல்லை. பெருமாளுடைய பாதத்துளிகள் தான் நம்மளை எப்படியாச்சும் நல்வழிப்படுத்தி பெருமாளுடைய பாதத்தில் சேர்க்கறதுக்கு வேறு வழியே இல்லை. பெருமாள்கிட்ட கையேந்திர வேண்டியதான். திரௌபதி அம்மா இதில் பஞ்ச பாண்டவர்கள் கதையில் பெருமாளே கிருஷ்ணா அப்படின்னு இப்படி கும்பிட்டப்ப கொடுக்கல. நல்லா கேட்டுங்க, எப்போ உண்மையாக பெருமாளை இப்படி இப்படி வச்சுக்கும் போது இந்த மாராப்பு வந்து அவன் பிடிச்சி இழுக்கிறான். இப்படி இருக்கும்போது இது இந்த கை இதெல்லாம் இப்படி மறைக்குது. அப்போ இது இது எனக்கு துணை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறேன் அந்த அம்மா சொல்லுது. அதுவே சுத்தமாக வந்து எப்போ பகவான் தான் உறுதின்னு நினச்சி இப்படி கையை தூக்குனுச்சோ அப்போ தான் உண்மையாக அது பெருமாளை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு. இப்போ இருக்கிற வரைக்கும் அதோட இது நம்பிக்கையில் தான் இது இருந்துச்சு. எப்போ இப்படி கையை தூக்குனுச்சோ அப்போ இது எல்லா உடைகளுமே அது பெருமாளுக்கே அர்ப்பணம். இப்படி கையை தூக்கிட்டு முடிஞ்சு போய்த்து அவ்வளோதான். இப்படி தூக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக பெருமாள் அங்கேருந்து துணியை கொடுக்க ஆரம்பித்து. அப்போ உண்மையாக நம்ம அதை நம்பி அதில் போகும்போது தான் அதோட நம்ம பெருமாளோட கடாச்சம் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அந்த நம்பிக்கை வராது. அதுக்கு வரைக்கும் சின்ன 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 டெஸ்ட்டாக வச்சு நமக்கு நம்மளை பதப்படுத்துவார். அதுக்காக தான் இந்த டெய்லி ராமாயணம் படிக்கிறது, பகவானை பற்றி பேசுகிறது, பகவானை பற்றி நினைக்கிறது, எல்லாம் அந்த கைங்கரியம் போகிற அப்பயே நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி வைக்கிற மாதிரி உடனே வீடு கட்டிட முடியாதுல்ல. அந்தந்த பொருளை அதை வாங்கி சேகரித்து சில பேருக்கு உடனே வீடு கட்டி விட்டுவார், ஆனால் சில பேரால் ஒவ்வொரு பொருளாக வாங்கி தானே வீடு கட்ட முடியும். அந்த மாதிரி தான். ஜெய் சீதாராம். பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. வீண் பேச்சு பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. பெருமாளை பற்றி நினைக்கிறதுனாலையும் பெருமாளை பற்றி பேசுறதுனாலையும் மட்டும்தான் பகவானுக்கு பிடிக்கும். என்னை பற்றி பேசுகிறானா, என்னை பற்றி நினைக்கிறானா, இதை தான் அவர் எதிர்பார்ப்பார். யாகத்திற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே தாமரை கண்ணான ராமனை உடனே கொடுத்து விடு. யாகம் செய்வதற்கான காலம் கழிவதற்கு முன் நாங்கள் புறப்பட்டு போகிற வழியை பார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மனதில் துயரத்தை நோக்கி கொள்ளாதே, துயரத்தை தேக்கிக் கொள்ளாதே. இவ்வாறு அறம்பொருளோடு கூடிய சொற்களை கூறிவிட்டு தர்மாத்மாவும் தேஜஸ்வியான மாமுனிவர் விஸ்வாமித்திரர் நிறுத்தினார். விஸ்வாமித்திரரின் மங்களகரமான சொற்களை கேட்ட மாமன்னர் மிகுந்த சோகத்தால் நடுநடுங்கி போனார். மனம் குழம்பி மயங்கினார். பின்னர் நினைவு பெற்றதும் மிகவும் அச்சமடைந்து வருத்தத்தில் ஆழ்ந்தார். இவ்வாறு இதயத்தை மனதையும் பிணக்க வல்ல கடுமையான சொற்களை முனிவிடமிருந்து கேட்டவுடன் மாமன்னர் மிகவும் சோகத்துள் மூழ்கி ஆசனத்தில் இருந்து நழுவி விழுந்தார். தசரதர் கூறியது. விஸ்வாமித்திரரின் அறிவுரைகளை கேட்ட ராஜசிம்மமான தசரதர் ஒரு முகூர்த்த காலம் போல் நினைவிழந்து கிடந்தார். பின்னர் உணர்வு பெற்று இவ்வாறு கூறினார். தாமரை கண்ணனான என்னுடைய ராமனுக்கு இன்னும் 16 வயது ஆகவில்லை. ஆகவே அரக்கர்களோடு போர் புரியும் தகுதியை பெறவில்லை என்று கருதுகிறேன். அக்ஷோயினி கணங்கனான படைவீர்களுக்கு நான் தலைவன். இந்த படையுடன் சென்று நான் அந்த அரக்கர்களை போர் புரிகிறேன். என்னுடைய சேனா வீரர்கள் சூரர்கள் வெல்ல முடியாதவர்கள், அஸ்திர பிரயோகத்தில் வல்லவர்கள், அரக்கர் கூட்டங்களுடன் சண்டையிடுவதற்கு தகுந்தவர்கள். அருள் கூர்ந்து ராமனை அழைத்து செல்வதாக கூறாதீர்கள். வில்லேந்திய கையனாக நானே யுத்தத்தில் மூழ்கி நின்று முன்னிருந்து தாங்கள் யாகத்தை காப்பாற்றும் என் உடலில் உயிர் இருக்கும் வரையில் அரக்கர்களுடன் போரிடுகிறேன். என்னால் பாதுகாக்கப்பட்ட உங்கள் யாகம் விராதனுஷ்டான யாக விராதானுஷ்டானம்
இடையூறு இல்லாமல் நிறைவேறப் போகிறது. நானே அங்கு வருகிறேன். ராமனை அழைத்து போவதற்கு கூறாதீர், அழைத்து போவதற்காக கூறாதீர்கள், அழைத்து போவதாக கூறாதீர்கள். ராமன் சிறுவன், கல்வியில் இன்னும் முடிக்காதவன், எதிரிகளின் பல பலன்களை அறியாதவன், அத்துடன் போர்க்கலையில் வல்லவனும் அல்ல. ஜெய் சீதாராம். ஹரே ராம ஹரே ராம, ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ராம ராம ராமா என்றே நாமம் சொல்லுவோம். ஜெய் சீதாராம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருகாப்பு அரியமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடுவா நின்பலம் அருமில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடுவா சோதி வளத்துறஞ்சுடர் ஆலியும் பல்லாண்டு படகோர் புக்கு முழங்கா பஞ்சன்யம் பல்லாண்டு பல்லாண்டு பௌத்தனை பரம் வேட்டி சாங்கம் உள்ளாண்டு நீ விழி புத்தர் விட்டு சித்தர் விரும்பி சொல் நல்லாண்டு நவந்திரப்பா நமோ நாராயண் என்று பல்லாண்டு பரமாத்மா சொந்த இந்திய தோர் பல்லாண்டு மின்னார் தனுஷ் சொல்லி தின்றா சொன்னார் கலம் சொல்லி நம் நாள் கிளியிருந்தேன் கிளிமெரிச்சன் வலியுறுத்தி வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிராணம் வந்து இண்டி சங்கம் எடுத்து உதவ வேண்டிய வேதங்கள் ஓதி விரிதிகளைத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. நம்ம விவாதங்கள்லேயோ சண்டைகள்லேயோ சச்சரவுகளிலேயோ நம்மளோட புத்தியை செலுத்துறதுக்கு ஆயத்தமானோம்னா பெருமாளை கைவிடணும். பெருமாள் தான் நமக்கு முக்கியம், பெருமாளுடைய கைங்கரியம் தான் முக்கியம். அப்படின்னா யார் எதை சொன்னாலும், எந்த விமர்சனத்தை சொன்னாலும், எந்த இடையூறு பண்ணாலும் அதெல்லாம் காதில் வாங்காமல் சூரியனை எத்தனை பேர் இது பண்ணாலும் சூரியன் பாட்டுக்கு அது வேலை செஞ்சிட்ருக்குமா, அது பிரபஞ்சம் அது பாட்டு இயற்கை வேலை செஞ்சிட்ருக்க மாதிரி பெருமா இயற்கையோடு நம்ம ஒன்றி இருக்கோம் அப்படின்னு எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இயற்கையை யாருக்காவையும் தன வணங்காது, அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். கல் எடுத்து அடித்தாலும் அது கவலைப்படாது, பூ போட்டு போட்டுனாலும் அது கவலைப்படாது, அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய கைங்கரியம் நம்ம செய்யணும் அப்படின்னு முற்பட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணணும், பெருமாளுக்கான கைங்கரியத்தில் ஃபுல்லாக நம்மளை இணைச்சிக்கணும். வேலுக்குடி ஐயா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி பகுதி நேரமாக பகவானுக்கு கைங்கரியம் செய்து முழு நேரமாக கைங்கரியமாக செய்யணும். பகுதி நேரமாக கர்மத்தை செய்கிற நம்ம முழு நேரமாக இப்போ செஞ்சிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாம் பெருமாள் தான் நமக்கு அருள் பாலிக்கணும். ஜெய் சீதாராம். அடியேன் பாதுகா தாசன்.